ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கை பேசுகிறேன் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சுருக்கணும் ஏன் பத்திரமா வச்சுருக்கணும் அதனால் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவில் ஏற்கனவே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் ஒரு அப்டேட்டு இப்போ கடந்த சில வாரங்களாக நடந்த நம்ம புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்திரமா இல்லாதனால் கடந்த சில வாரங்களாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த இந்த வீடியோ வாட் ஆர் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் டு கீப் ஆன் கம்ப்ளீட் யுவர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க முக்கியமாக நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் தான் அவங்க கடைசியில் வாங்கும் வாங்கும்போது எந்த ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி சிங்கிள் சிட்டிங் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு உண்டான வீடியோவும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பப்ளிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு அந்த மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க எப்போ நீங்கள் அட்மிஷன் போட்டிங்களோ அப்போலேருந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் சரி ரிசல்ட்டு வந்தாலும் சரி எல்லா காப்பிலையும் ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து தனித்தனியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சிடணும் எந்த பிரிண்ட் அவுட்டுமே மிஸ் ஆகக்கூடாது முக்கியமாக நான் சொல்கிறது இந்த வீடியோ எதுக்காக இன்றைக்கி நம்ம மேக் பண்ணோம்னா முக்கியமாக டியூஷன் ஃபீஸை செலானே நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது டியூஷன் ஃபீஸு செலான்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரிவன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபீஸ் செக் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் பெண்டிங் இல்லாமல் ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் வந்து பெண்டிங் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் சென்டரில் கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபீஸை கட்ட சொல்லியிருக்கலாம் ஃபீஸில் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது ஒன்று டிடி எடுத்து கொடுத்துருப்பீங்க இல்லைனா ஆன்லைனில் பண்ணியிருப்பீங்க பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க என்ன பண்ணாலும் சரி டிடி பண்ணிங்கன்னா டிடியை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் ஆன்லைன் எஸ்பிஎச்னா கம்பல்சரி எடுத்து வைங்க அந்த சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணும்போது உங்களுடைய பேமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எவிடன்ஸ் கேட்பாங்க ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் கேட்பாங்க நீங்கள் டிடி ஜெராக்ஸோ இல்லைன்னா ஆன்லைன் எஸ்பிஐ செலவான ஜெராக்ஸையோ நீங்கள் கண்டிப்பாக காட்டணும் அப்படி காட்டலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஃபீஸை ரீபேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் கோர்ஸ் ஃபீஸ் இருக்குது பத்தாயிர ரூபாய்க்கும் கோர்ஸ் ஃபீஸ் இருக்குது சப்போஸ் அதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னு கேட்டால் மூணு வருஷத்துக்கு உண்டான ஃபைனையும் சேர்த்து தான் நீங்கள் திருப்பி காட்ட வேண்டியிருக்கும் சப்போஸ் ஃபஸ்ட் இயர் ஃபீஸில் உங்களுக்கு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சுட்டு தான் நீங்கள் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண போவீங்க அப்போ போகும்போது செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கு உண்டான பெனால்ட்டியோட சேர்த்து தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த சலான் இல்லாத காரணத்துக்காண்டி டோட்டல் ஃபீஸையும் ரீபே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வரவே கூடாது அதனால் தான் நம்ம இந்த வீடியோ வந்துட்டு அன்றைக்கே மேக் பண்ணியிருக்கோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கீ சேஃபாக வச்சுருக்கணும் எதனால் வச்சுருக்கணும் எது வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பல்சரி அட்மிஷன் கார்டு ஐடி கார்டெலாம் தொலைச்சிடாதீங்க அது தொலைச்சிங்கன்னா நீங்கள் அது கூட போய் திருப்பி பே பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் டியூஷன் ஃபீஸ் செலான நீங்கள் எங்கேயுமே ரெக்கவர் பண்ணவே முடியாது ஒரு காப்பிக்கு நாலு காப்பி பத்திரமா போட்டு வச்சுருங்க சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த செலான் தேவைப்படுமே தவிர அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த டியூஷன் ஃபீஸ் செலான் தேவைப்படவேப்படாது இது ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் தனியாகவும் வீடியோ போட்டிருக்கோம் மறுபடியும் ஏன் சொல்கிறோம்னா கடந்த ஒரு வாரங்களில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஃபீஸை ரீபே தான் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் ஒன்று எட்டாயிரம் ஒன்று ஏழாயிரத்தி ஐநூறு ஒன்று ஸோ இந்த மாதிரி அதான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு பேப்பரை நம்ம பத்திரமா வைக்காதனால அவங்க டோட்டல் அமௌண்ட்டு ரீபே பண்ணுற மாதிரி இருக்குது பெணும் பெனால்ட்டியோட ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் டிடி எடுத்தாலும் சரி ஆன்லைன் எஸ்பியில் பணம் கட்டினாலும் சரி கம்பல்சரி ஒரு பிரிண்ட் அவுட்டு எடுத்துகிட்டு அதை நாலு ஜெராக்ஸ் போட்டு பத்திரமாக ஒரு ஃபைலில் வச்சுருங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்குன்னு தனியாக ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் பத்திரமாக நீங்கள் வச்சுருங்க அது ரொம்ப சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சலான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ முக்கியமாக மே மேக் பண்ணது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் நான் சென்ட்ரில் ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க சென்ட்ரில் ஃபீஸ் கட்டினீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்செட் பண்ணாது அவங்க ஃபீஸ் கட்டிட்டாங்கனால அது கண்டிப்பாக அவங்கள ஆன் கையில் ஆன்லைன் எஸ்பிஐச்செல்லாம் இருந்தே ஆகணும் இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க பத்தாவது மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அதனால் வந்துட்டு நீங்களே ஆன்லைன் எஸ்பியில் படம் கட்டுங்க நீங்களே டிடி எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணோம் அதுலேயும் இந்த நியூலி ஜாயின் ஸ்டூடண்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோக்களை ஃபாலோ பண்ணணும் பண்ணீங்கன்னால் மட்டுந்தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது எந்தவித பிரச்சனையும் இருக்காது சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டியூஷன் ஃபீஸ் ரிசிப்டாக நம்ம ரெக்கவரே பண்ண முடியாது மற்ற எந்த சலானாக இருந்தால் கூட நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்துட்டு எந்தவித டாக்குமெண்ட்டையும் தொலைச்சிடாதீங்க மிஸ் பண்ணிடறாதீங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்குன்னு தனியாக ஒரு ஃபைல் மெ மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்டையும் பத்திரமா வைங்க ஏன்னா கடந்த சில நாட்களாக நம்ம சப்ஸ்கிரைபர் மாதிரி ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க சலான் இல்லாதனால டோட்டல் ஃபீஸையும் பெனால்ட்டியோட சேர்த்து ரீபே பண்ணுறாங்க அதனால் அந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கங்க ஒரு பேப்பரோட அந்த நீங்கள் ஜெராக்ஸு எடுத்து வைக்க மறந்து போன ஒரு பேப்பரோட விலை கடைசியில் அது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அதனுடைய வேல்யூ அப்படி தான் வந்து நிற்கும் ஸோ கவனமாக இருங்க டிடி எடுத்திருந்தாலும் கம்பல்சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க ஆன்லைன் எல்லாம் இருந்தாலும் கம்பல்சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் மொபைலில் கூட சேவ் பண்ணி வச்சுருங்க ஆனால் மொபைலுங்கிறது இன்னொரு காப்பியாக தான் இருக்குதுமே தவிர மெயின் காப்பியாக இருக்கக்கூடாது ஸோ மொபைல்லேயும் கா ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க அதுபோக ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்டையும் அந்த டீட்டெயிலில் சொல்லுங்கள் அவங்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கவியரசன் நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்